கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவிய ராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணொக்கமாய் இருந்தே உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் உங்களை பெருக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை மற்ற அநேக காரியங்களால் நிறைத்து வைத்திருக்கிறோம். ஆகையால் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற எல்லா காரியங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடமில்லாமல் போய்விடுகிறது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை முதலாவது சீர்தூக்கி பார்க்கும்படி இன்று ஒரு நேரத்தை செலவிடுவோம். தேவன் நமக்குள்ளும் நம்மூலமாக என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்புவோம். தேவ பிள்ளைகளே, நேற்றைய தோல்வியை நினைத்து கொண்டு இன்றைய சிறந்ததை தேவனிடம் பெற்றுக்கொள்ள தவறிவிடாதீர்கள். உங்களுக்கென்று தேவன் ஆயத்தமாகி வைத்திருக்கிற ஏராள தாராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி இடம் உண்டாக்குங்கள். ஆண்டவர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணி அவர் நம்மோடு இருந்து கடந்த நாட்களை காத்தது போல வரும் நாட்களிலும் நம்மை காத்து ஆசீர்வதிப்பார். ஜபம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் உம்முடைய பாதத்தில் ஊற்றிவிட்டோம். இந்த நாளில் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று உம்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும் தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.